ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுகார்பேட்டில் இருக்கோம். நிறையா ஷாப்பிங் ஒர்க்லாம் இருக்குது, நிறையா ஷாப்பிங் பண்ணலாம், சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்கீங்க? உங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்க போறாங்க, அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்களே. நீங்க பேக் டு ராக் சொல்லுங்க பவன். அதே டைலாக் நீங்க போறீங்களா? ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து பைக் ஒரு இடத்துல விட்டு போனோம். ஸோ அந்த பைக்கை தேடி தேடி தான் போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எஸ், பைக்கை கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த சைட் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இவர் தான் டிரைவிங் பண்ணிட்டுருக்காரு. அந்த டிரைவிங் எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பேக் தெருவிலேருந்து இப்போ மெயின் தெரு வரையாக போயிட்டு இருக்கோம். எதுக்கு நான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓவராக டிராஃபிக்காக இருந்தது இதுதானே? எஸ் எஸ், பார்த்தீங்கன்னா எஸ்ஸை மட்டும் தான் சொல்கிறாரு இவர். இதுக்குன்னா இப்போ பாருங்க, கை பாருங்க, டிரைவிங்ல இருக்காரு. டிரைவிங் டெஸ்ட் ஃப்ரைடே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான், எப்போவுமே வர்றது தானே. அடிக்க வந்தது இல்லையே? அப்படிலாம் இல்லையே. போன ஒரு பிளாக்ல கூட ஃப்ரைடே தான் வந்தோம் நம்ம. கரெக்ட் தானே? ஃப்ரைடே ஆனாலே சவுகார்பேட்டு தான். அது ஒன்று. ரெண்டு வீடு இல்லை சவுகார்பேட்டை. சவுகார்பேட்டை எதுக்கு மெயினாக வருது? சாப்பிட தான். என்ன சாப்பிட்டேன்? அது ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. என்னது? அத்தோவா? இது கச்சோரி சாப்பிடுவோம், வடப்பாவும். ஸ்ட்ரைட்டா? கரெக்டா. நேரம் இருக்கும். வண்டி ஓட்டுறதே பெரிய ஸ்கில்லு வேணும். அது ஒன்றுதான். அதான் நான் இவர்கிட்ட டிரைவிங் இதுக்கு தான் கொடுத்தேன். இதுக்குனா இங்கே தான் ஃபுல்லாக டிரைவிங் டெஸ்ட்டே நடக்கும். லைஃப்பில் இருக்கிற டிரைவிங் டெஸ்ட்டு இங்கே தான் நடக்கும். எட்டு கூட ஈஸியாக போட்டுடலாம். இங்கே இங்கே பல சந்துக்குள்ளே ஓட்டுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. காய்ச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அத்தோ கடைக்கு தான் கஷ்டம் வந்துருக்கோம். சாப்பிடாதீங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, எனக்கும் அதான பசிக்குது. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடுங்க. அவ்வளோதானா? ஆமாம், இதை பற்றி கேட்கணும். எது ஃபேமஸ் இதோடது? இந்த ஏரியாவில் எந்த கடை ஃபேமஸ்? அத்தோ கடை தான். அத்தோ எம்ஜிபி சாப்பிட்டீங்களா? அத்தோ என்ன வேர்க்குது? சூப் குடிக்கிறாங்க. இது எப்போ வந்தீங்க? வாங்கிட்டு வந்தேன்னு. நீங்கள் தான் வேணான்ட்டீங்க. அப்படியா? எனக்கு வாழை தண்டெல்லாம் பிடிக்காது, நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வேறு சூப் எப்படி இருக்குது டேஸ்ட்டுக்கு? சாப்பிட்டு முடியுங்க. வேறு என்ன சாப்பிட போகிறீங்க இப்போ? எனக்கு புரியல, மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோவில் பாருங்க. ஓ, ஓகே. ப்ரோ எப்படி இருந்தது இன்னைக்கு? டே எப்படி இருந்தது அது சொல்லுங்கள். டே செம்மையாக இருந்துச்சு. இன்னும் டே எண்ட் ஆகலை, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது இவருக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரில. நான் ஏதோ வந்திருக்க கூட தெரியும். போய் சொல்கிறேன், இப்போ இருக்கு. போயிட்டு டப்புன்னு வீட்டுக்கு போகிறோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், ரெடி ஆகிறோம், திரும்ப அடுத்த ஷிஃப்ட்டு கிளம்புறோம். ஓ, ஒன்று பார்க்க போகிறோமா? இல்லை, ட்ரீட்டு சாப்பிட போகிறோம். இதுக்கு தான் இங்கே வந்து கொஞ்சம் கிஃப்ட்டு வாங்க வந்தேன். நம்ம எம்ஜிபி சாரை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காரு. என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? ப்ளாகே மறந்துட்டோம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இது என்னது? வேணா வேணா, ஷார்ட்ஸில் பாருங்கன்னு சொல்லணும். என்னது? ஷார்ட்ஸில் பாருங்க. வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட. இவங்க தான் வாங்கி தந்தாங்க. அத்தனை ட்ரீட்டு, ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இருக்கு. வாய் பார்த்து ஐயோ, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, சின்ன பசங்க பார்க்கக்கூடாது. ஹாய், போதுமா? பயங்கரமா இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம். மதியானமா வீட்டுல இருந்து ஒரு 2:00 கிளம்பணும்.
டூ ஓ கிளாக் கிளம்புலேருந்து ஒவ்வொரு மணி நேரமும் சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தூய தமிழில் வந்துட்டீங்க பார்த்துக்கலாம். ரீசெண்டாக படம் பார்த்துருந்தேன். எனக்கு மட்டும் தான் எந்த ஏரியால இருந்து வந்திருக்கோம்?